الله أعلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தானது. அல்விநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா பூமியில் அவனுடைய வீடாகவும் அவனது பிரியத்திற்குரிய இடமாகவும் அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது மஸ்ஜிதுகளை. சுஜூது செய்கிற இடம் என்ற பொருள் கொள்ளக்கூடிய மஸ்ஜித் என்பது இந்த உலகத்திலேயே இருக்கிற சுவனத்தினுடைய பூஞ்சோலைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். உலகத்தில் எங்காவது ஒரு மஸ்ஜித் அல்லாஹுவுக்காக வேண்டி அந்த மஸ்ஜித் அர்ப்பணிக்கப்பட்டால் அது கியாமத்து நாள் வரை மஸ்ஜிதாகவே இருக்கும். அதனால்தான் மஸ்ஜிதுகள் வக்ஃபு செய்யப்படுகிறது. வக்ஃப் என்கிற அரபி வார்த்தைக்கு நிறுத்துதல் என்பது பொருளாகும். நிறுத்துதல் வக்ஃப் என்றாலே நிறுத்துதல். என்ன நிறுத்துதல்? வேறு யாருடைய உபயோகத்திலே இருந்தும் அது நிறுத்தப்பட்டு அல்லாஹுவிற்காக அது அர்ப்பணிக்கப்படுகிறது. அதனால் அதற்கு வக்ஃப் என்று பெயர். ஏதாவது ஒரு இடத்தை, பூமியை, பள்ளிவாசலை, மதரசாவை வக்ஃபு செய்து அல்லாஹுவிற்காக அர்ப்பணித்து விட்டால் அதற்கு பொருள் என்னவென்றால் அதற்கு பிறகு அந்த மஸ்ஜிதை விற்க முடியாது. அந்த இடத்தை யாரும் வாங்க முடியாது. அந்த இடத்தை குடியிருப்பாக பயன்படுத்த முடியாது. அந்த இடத்தை நற்காரியங்கள் என்ற பெயரிலே கூட எதற்கும் பயன்படுத்த முடியாது. ஒரு பள்ளிவாசலை இன்னொரு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று மாற்ற முடியாது. அந்த மஸ்ஜித் கியாமத்து நாள் வரை மஸ்ஜிதாகவே இருக்கும் என்பதுதான் வக்ஃப் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த அடிப்படையிலே தான் ஒரு 400-500 வருட பழமை மிக்க பள்ளிவாசல் பாபரி பள்ளிவாசல் இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் அது மாறலாம், தீர்ப்புகள் எழுதப்படலாம், கட்டிடங்கள் கட்டப்படலாம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் கியாமத்து வரை அந்த இடம் மஸ்ஜிதாகும். இதை எந்த தீர்ப்பும் மாற்றிவிட முடியாது. காலமும் நேரமும் வரும்போது அதற்கான வாசல்களும் வாய்ப்புகளும் திறக்கும். 1528-29களிலே கட்டப்பட்டு இன்றைக்கு 2020 சற்றேறக்குறைய 500 வருஷங்கள், 500 வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை, அது ராமர் பிறந்த இடம் என்று ஒரு அரசியல் பின்னணிகளோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் கடந்த 20 வருஷமாக இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே பிறந்தார் என்கிறார்கள். எப்போது பிறந்தார் என்று கேட்டால் நூற்றாண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல. அவர்களே நீதிமன்றத்திற்கு தந்திருக்கிற கருத்து பிரகாரம் 1,700,000 வருஷத்திற்கு முன்னாலே அங்கே பிறந்தாராம். 1,700,000 வருடங்கள் கேலிக்கூத்தாக இருக்கிறது. இப்படி ஒரு பிறப்பை நீதிமன்றத்தில் வந்து தங்களுக்கு சான்றாக சமர்ப்பிக்கின்றார்கள். இதற்கிடையில் நேபாளத்தில் இருந்து அதனுடைய அதிபர் ராமர் இங்குதான் பிறந்தார், எங்களுடைய நாட்டில் சரையு நதிக்கரையின் ஓரத்தில் என்று ஆதாரங்களோடு அவரும் சொல்லுகிறார். சரி, எங்கு பிறந்தார் என்பது இருக்கட்டும். ஒரு பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நாட்டில் 2 வழக்கு நடந்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும், சிவில் வழக்கு ஒன்று, கிரிமினல் வழக்கு ஒன்று. சிவில் வழக்கு அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதை பற்றி, கிரிமினல் வழக்கு இடித்தவர்கள் குற்றவாளிகள் என்பதை பற்றி.
ரெண்டு வழக்கு நடைபெறுகிற போது சிவில் வழக்கினுடைய தீர்ப்பு 2010 வந்தது, கடந்த 10 வருஷத்திற்கு முன்னால். சிவிலுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? சர்ச்சைக்குரிய இடத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ மூன்று தரப்பினர் கேட்பதால் மூன்றாக பிரித்து கொடுத்து விடலாம் என்று ஒரு அரசு மரத்தடியினுடைய பஞ்சாயத்தை போல ஒரு தீர்ப்பு தரப்பட்டது. அந்த தீர்ப்பை மிக கடுமையாக இந்தியாவினுடைய சமய சார்பற்ற அறிவுஜீவிகள் எல்லாம் கடுமையாக விமர்சித்தார்கள். காரணம், இடம் என்னுடையது என்று ஒருவன் வழக்கு போடுகிற போது உடன் வழக்கு போட்ட ரெண்டு பேரையும் சேர்த்து நீங்கள் மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் என்று ஒரு விசித்திரமான கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு 2010 தரப்பட்டது. பாபரி மஸ்ஜித் குறித்த சிவில் வழக்கினுடைய தீர்ப்பு இது. அடுத்து கிரிமினல் வழக்கினுடைய தீர்ப்பு. இடித்தது குற்றம், இடித்தவர்கள் குற்றவாளிகள், ஒரு நாட்டின் பாரம்பரிய சின்னத்தை ஒரு பட்டப்பகலில் தரைமட்டமாக்கிய குற்றத்திற்கு ஆளானவர்களுக்கு தீர்ப்பு என்ன என்று ஒரு கிரிமினல் வழக்கு நடந்து 2019 சமீபத்தில் அதற்கு ஒரு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பின் முக்கியமான அம்சம் 2, என்ன தெரியுமா? இடித்தது தவறு, இடித்தது கொடூர செயல், இடித்தவர்கள் சமூக விரோதிகள். இது உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, நாமெல்லாம் சொல்லவில்லை. இடித்தவர்கள் சமூக விரோதிகள், இடித்தது கொடூர குற்றம், ஆனாலும் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என்று குழந்தைகள் கூட கேலியாக சிரிக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பு. மிக கடுமையான விமர்சனங்களுக்கு இடையில் அந்த தீர்ப்பு அரசியல் பலம் உள்ளவர்களால் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, அது வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதற்கெல்லாம் பின்னால் உச்ச நீதிமன்றம் இடித்தவர்களை குற்றவாளிகள் என்று சொன்னதற்கு பின்னால் கொடூர குற்றம் அவர்கள் கிரிமினல்கள் என்று உச்ச நீதிமன்றம் ஃபைனலாக்கியதற்கு பின்னால் இப்போது நேற்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் அவர்கள் எல்லாமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட 48 பேரில் 16 பேர் செத்தே போய்விட்டார்கள், தீர்ப்பு வரவில்லை. இருக்கிறது 32 பேர். இந்த 32 பேரும் விடுதலை செய்யப்படுகின்ற இந்த நாட்டில் சமய சார்பற்று இருப்பதை இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஏராளமான பேரினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிற தீர்ப்பாக நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இப்போது வந்திருக்கிற தீர்ப்பில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்கள் 4 அம்சம். 1, இடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை. இது வந்து தீர்ப்பினுடைய முதல் சாரம். 2, இடித்தார்கள் ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல் திடீரென அது நடந்துவிட்டது, அதாவது திட்டமிடப்பட்டு இடிக்கவில்லை. 3, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த 32 பேர் இடிக்கவில்லை, யாரோ சமூக விரோதிகள் இடித்திருக்கிறார்கள். இந்த 32 பேரும் இதைவிட மோசமான தீர்ப்பின் 4வது அம்சம், இவர்களெல்லாம் அங்கே தடுப்பதற்கு போனார்கள் என்று ஒரு தீர்ப்பு. ஏறத்தாழ கண்ணை கட்டி கொண்டு உலகம் இருட்டென்று சொல்லுவது போல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிற மிக மோசமான தீர்ப்பாக வந்திருக்கிறது. நாடு முழுக்கம் இருக்கிற முஸ்லிம்கள் மௌனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அமைதியோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கையெழுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். தீர்ப்பு நிறைய விஷயங்களை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது, கேலிக்குள்ளாகவும் ஆக்கியிருக்கிறது. முதல் செய்தி, இந்த 32 பேர் தடுக்க போனார்கள் என்றால் இவர்கள் மாத்திரம் அங்கே சம்பந்தப்பட்ட அந்த இடிக்கிற நேரத்தில் எப்படி கூடினார்கள் என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. திட்டமிடப்படவில்லை என்கிற அந்த தீர்ப்பு, ஆனால் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே கரசேவைகள் நடந்து தொண்டர்கள் குவிக்கப்பட்டார்கள். பல மாதங்களுக்கல்ல, வருஷத்திற்கு முன்னாலேயே ரத யாத்திரை என்ற பெயரில் மஸ்ஜிதை இடிப்பதற்கான, கோவில் கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய மக்களை உசித்து விடுகிற பணி நாடு முழுக்க மேற்கொள்ளப்பட்டது. இவ்வளவுக்கும் மேலாக இந்த நாட்டின் நீதி பரிபாலனத்தை கேள்விக்குள்ளாக்குகிற வகையில் நடந்திருப்பது என்னவென்றால், மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு பின்னால் அரசு சார்பாக அமைக்கப்படுகிறது ஒரு விசாரணை ஆணையம், நீதிபதி லிபரான் கமிஷன். 2009 கமிஷன் முழு அறிக்கையையும் தந்தது 92 இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு. அந்த அறிக்கை தெளிவாக சொல்லுகிறது, திட்டமிட்டு வந்தார்கள்,
திட்டமிட்டு ஆயுதங்களோடு வந்தார்கள், திட்டமிட்டு இடிக்கிற உபகரணிகளோடு வந்தார்கள், தலைவர்கள் திரட்டினார்கள், எல்லோருடைய மகிழ்ச்சியும் அன்றைக்கு வெளிப்பட்டது என்று இதற்காக வேண்டிய அமைக்கப்பட்ட லிபரல் கமிஷன் சொல்லுகிறது. இதைவிடவும் கேள்வி போட்டு இடிப்பில பங்கேற்றவனெல்லாம் நாங்கள் இடித்தோம் என்று இந்த நாட்டிலே பேட்டி தருகிறார். பேட்டி இன்றைக்கு ஊடகங்களில் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு அது யூடியூபாக இருந்தாலும் எல்லா தளங்களிலும் அப்படியே இருக்கிறது. நாங்கள் இடித்தோம். குறிப்பிட்ட ராமஜென்ம பூமியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு சம்பத்ராய் என்பவன் தெளிவாக சொல்லுகிறான், சாத்வீகமாக முடியாது என்பதால் கொரில்லா தாக்குதல் முறையில் நாங்கள் பள்ளிவாசலை இடித்தோம். இதுவெல்லாம் பப்ளிக்காக இடிப்பிலே பங்கேற்றவர்கள் இங்கே தந்த பேட்டிகள். இது அத்தனையும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தார்களோ என்னவோ. குழந்தைக்கு சொல்லுவது போல திட்டமிட்டு இடிக்கப்படவில்லை, இடித்தவர்கள் யாரோ சமூக விரோதிகள், இந்த 32 பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எனவே அவர்கள் ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று ஒரு தீர்ப்பு இந்த இடத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடிப்பை ஒட்டி 92 நடைபெற்ற கலவரங்களில் இறந்தவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள் 100 அல்ல 1000, 1000 பேரினுடைய இரத்தத்தை வெறிகொண்டு குடித்ததற்கு பின்னாலே சர்வசாதாரணமாக யாரோ இடித்திருக்கலாம், இவர்கள் இடிக்கவில்லை, தடுக்க போனார்கள் என்று ஒரு மிகப்பெரிய காதிலே பூசுற்றுகிற வேலை இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை அமைதியோடு உலகம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை எடுத்த உடனே சென்சிட்டிவாக கலவரங்களிலே இறங்குகிற மக்கள் அல்ல, காலம் கனியும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு நமக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகிறது. நீதிகளை எழுதுகிற இடத்திலும் அல்லது அந்த நீதிபதிகளை இயக்குகிற அரசியல் இடத்திலையும் முஸ்லிம் சமுதாயம் தன்னை முன்னெடுத்து செல்லாத வரைக்கும் இது போன்ற தீர்ப்புகளை கேட்டுவிட்டு தனித்தனியாய் விம்மி விம்மி அழுவதை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கையேந்துவது வேறு, மறுபக்கம் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க முன்னெடுக்காத வரை. அதேபோல் சட்டம் மற்றும் நீதி பரிபாலனத்தினுடைய இடத்தில் அதை இயற்றுகின்ற அதிகார மையங்களில் போய் முஸ்லிம்கள் தங்களை நிறுத்திக் கொள்ளாத வரைக்கும் இது போன்ற வஞ்சிக்கப்படுகிற தீர்ப்புகளுக்கு நாம் இலக்காகித்தான் ஆக வேண்டும் என்பதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்திப்போம். நம்முடைய கடைசி புகலிடம், கடைசி இருப்பிடம் அவன் மட்டும்தான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த தீர்ப்புகளை கேட்டு இதயம் வெடித்தவர்கள், கண்களிலே கண்ணீரை வரவழைத்தவர்கள், நின்னி போய் துக்கத்தால் சோகமயமானவர்கள், அல்லாஹ் எல்லோருடைய கண்களும் குளிர்ச்சி பெறும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை இறைவன் தந்தருவானாக. நம்முடைய கண்களெல்லாம் குளிர்ச்சி பெறுகிற அளவுக்கு மீண்டும் இந்த தீர்ப்புகள் திருத்தி எழுதப்பட, மறுவாக்கு செய்யப்பட, மேலாய்வுக்கு உட்படுத்தப்பட, மீண்டும் நல்ல நீதி இந்த நாட்டிலே கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் வாய்ப்புகளையும் வழிகளையும் திறந்து வைப்பானாக. அமீன்.